ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப கோவா விட்டு கிளம்ப போறோம். அப்படியே வந்து கிளம்ப போறோம். பை 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 கோவா. ஏ நமக்கு 5:45 க்கு ஃளைட். ஆமா, காலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வெக்கேட் பண்ணலாம். செக் அவுட் பண்ணி எல்லாம் வெக்கேட் பண்ணி வெளியில வந்தாச்சு. பிரெக்னன்ட் இருக்க மரியாதை ஏகப்பட்ட மரியாதை. நம்ம வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சரி ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ் பே ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறாச்சு. ஆமா, இப்ப மணி வந்து 2 மணி. டாக்ஸி வந்தாச்சு. இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பி காரில் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஏர்போர்ட் போகிறோம். போகிற வழியில் அப்படி சாப்பிட்டுட்டு நம்மளை நம்ம பிரதர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ என்னதுங்க அம்மாங்கிறது, கோவா நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ கம்முட்டி நல்லா இருக்கா? மனுஷன் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. அது என்ன சாப்பிட்றாது? கேரட். ஏ கம்முட்டி, நீ வா, அம்மா சாப்பிட்டு சாப்பாட்ட வா. அம்மட்டி, ப்ளேன் திஸ், ப்ளேன் திஸ், ப்ளேன் திஸ். உம்மா உம்மா ஹாய் உம்மா பை சார். ஆ ஒரு சார், ப்ளேன் திஸ், ப்ளேன் திஸ். அது அம்மட்டி, ப்ளேன் திஸ். அம்மட்டி கூட கூட பைசா கூட பைசா கூட. ஆ கூட அது ஆ கூட ஒரு உமா கொடுத்துரு, ஒரு பிளேன் கீஸ், பிளேன் கீஸ் கொடு, ஒரு பிளேன் கீஸ் கொடுத்துரு உமா கூட, ஒரு உமா உமா பிளேன் கீஸ். அமௌண்ட் பிளேன் கீஸ், பிளேன் கீஸ், பிளேன் கீஸ். ஏ அங்கே வரு, பிளைன் கீஸ், பிளைன் கீஸ். சரி போ, வண்டி ஓட்ட போ, வண்டி ஓட்ட போ, கார் டிரைவிங் போ. இப்போ வந்து போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமித்ஷா வந்திருப்பார் போல், அதனால் கொஞ்சம் வண்டியில் வந்து பாட்டி போட்டிருக்கானுங்க. போகிறாரு, எந்த கண்ட எந்த காரில் போகிறாருன்னு சொல்லி தெரியல. அதனால் வெயிட்டிங். ஆனால் நம்ம சென்னை அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய பாதுகாப்பு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நம்ம சென்னையிலாம் நிப்பாட்டினா அப்படி ஃபுல்லாக அவ்வளோ வண்டியும் பிளாக் பண்ணிடுவாங்க. இங்கே அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ நம்ம கோவா ஏர்போர்ட் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நித்தின், நித்தின் ஃபஸ்ட்டு அனிஷா சொல்லு. அங்கேருந்து நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட பிரதர் வந்து கூப்பிட்டு வந்தாங்க எங்களை க்ரூஸ்லேருந்து. இப்போ ரிட்டர்ன் போகும்போது அண்ணே அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க, அதனால் அண்ணன் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ட்ராவலிங் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கு அனிஷா காரில். ஆமாம், எங்களுக்கு வந்து அந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து வண்டி ஓட்டின மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் கார் அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட் கார் வந்து ஓட்டிட்டு வந்த மாதிரி இருக்குது. நம்ம கார் மாதிரி இருக்குது மொத்தத்தில். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கோவா ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பீரங்கி வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. மற்றபடி ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட் தான் இது, ஆனால் நல்லாயிருக்கு. பற்றியா ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அமித்ஷா வந்ததுனால கொஞ்சம் இப்போ டிராஃபிக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சரி உள்ளே போமா. சரி வரவில்லை, இப்போ ஹிந்தி பேசி தரச்சிருப்பேனே போலீஸ்கிட்ட. ஆ மிரண்டியா? ஆ துபாகூர் ஹிந்தினாலும் நம்ம பேசினே இல்லாடே. சரி உள்ளே போமா. ஃபுல் டயர்டாக ஆயிடுச்சு சார். அடையா? ஆமாம் முடியல அனுசா. அங்கே பாரு, நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் தெரியுதா? என்னது அது? பானை பா, நம்ம ஏர் விடுற மாதிரி. இது வழியாக நம்ம ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் சொந்த வீட்டுக்கு வர முடியல, வந்த வீட்டுக்கே தான் மறுபடியும் வந்திருக்கோம். என்ன வீட்டு? நம்ம புது வீடு, புதுசாக ஒரு ரூமுக்கு வந்துருக்கோம். இப்போ
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரமா என்ன இலவான்னு தெரியல, நமக்கு வந்து என்னம்மா இது கிழிச்சு இது தூரம் தான் போடணும் பார்த்துக்க. இது இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் டிக்கெட், இது நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டு போர்டிங் பாயிண்ட்லேருந்து டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு தூரம் போடுமா, கிழிச்சு அவ்வளோ மூஞ்சிலே போட்டுக்கலாம்ல நீ அங்கேயே வாங்கி. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ நம்ம கோவாலேருந்து வரும்போது ஸ்பைஸ் ஜெட்டில் அனிஷாவுக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டாங்க லாஸ்ட்டாக. லாஸ்ட் டைமில் கேட்டாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன அனிஷா, பயங்கர டென்ஷனில், அங்கே சுற்றுறோம் இங்கே சுற்றுறோம் ஒரு டாக்டர். ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு, நம்ம ஆல்ரெடி அனிஷாவுக்கு பார்த்துருக்க டாக்டர் வந்து அப்போ வெளியில் போயிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து சண்டேனாலே வெளியில் தான் போவாங்க. அவங்க ஆஃப்டர்நூன் கேட்டிருந்தா கூட போட்டு தந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அது எல்லாமே டிக்கெட்டை நம்ம புக் பண்ணும்போது அதெல்லாம் அதில் இது ஒரு பெரிய பாயிண்ட்டாகவே இல்லை. அது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அது எந்த முக்கில் இருக்குன்னு தெரில. நாங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பார்க்கும்போது இதெல்லாம் இல்லை. சென்னையிலேருந்து ஈஸியாக மும்பை வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே கேட்கல. 6 மாதம் முடிஞ்சிருக்குமாமா இது. ஏன்னா இது வந்து என்ன எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை வந்து 12,000 மண் போல் போச்சுன்னு வச்சுக்காங்களா, அது வந்து வேறு யாராவது வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இதை இப்போ நாங்கள் சொல்கிறோம். வேறு யாராவது வந்தீங்கன்னா நார்மலாக எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்கி வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தந்துடுவாங்க. என்னம்மா அதை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கியாச்சு. வேறு என்ன சார், கடுப்பாயிட்டா எனக்கு என்ன டென்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் அனிஷாவும் பாப்பா அவளுக்கு அவ்வளோ 1000 மண்ணலி தான் போடணும். அந்தளவுக்கு ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ஜென்மங்களாக இருக்காது. ஒன்றும் கிடையாது, போர்டிங் டிக்கெட் வாங்கினாலே நம்ம பாதி ஃப்ளைட்டில் ஏறின மாதிரி அனுஷா. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல் செக்கிங் பண்ணும். நம்ம என்ன சொல்கிறது, அதுலேயும் நல்லவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் பார்க்குறாங்க. அதில் இன்னும் 2-3 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2-3 பேர் இருக்காளவே, அவ்வளோ வந்து ஒரு மயத்துக்கு ஆகமாட்டாள். இத்தனைக்கு வந்து ஜென்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல பார்த்தியா, லேடிஸுக்கு தான் லேடிஸ் மேலே போகாமல் வருமோ, மூஞ்ச கூட எட்டி பார்க்க முடியாது. அங்கே ஏர்போர்ட்டில் இருக்க அவ்வளோரும் பாப்பாவை ரசிக்காவே, அவ்வளோ அவன் மூஞ்ச பார்த்தியா என்ன சுடு தண்ணியில் அந்த கோழியை முக்குனா எப்படி இருக்கும், அந்த கோழி முக்கி வெளியே அந்த நம்ம தூக்கி தலையை கட் பண்ணுவோம்ல அப்போ எப்படி இருக்கும், அதே மாதிரி அவ்வளோ மூஞ்சி இருண்டு போன. இருந்தாலுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து சரி அது ஒரு நல்லதுக்கு தான் போயிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமும் ரிலாக்ஸ் ஆகலை. நம்ம அந்த பணத்தை ஏதாவது நம்ம முக்கியமான ஏதாவது ஒரு செலவு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் மனசு திருப்தியாக இருந்திருக்கேன். இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் தண்டத்துக்கு தின்ட்டு போகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னம்மா இது வந்து நாங்கள் டாக்ஸியில் வந்த ஒரு டிரைவர் வந்து அவரே சொன்னார், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிடுங்க, நம்ம யூடியூப்லாம் சேனல் வச்சுருக்கதை அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு வந்து அவங்களே நம்ம டாக்ஸியில் போயிருக்கோம், அவங்களே நமக்கு ஷேர் வேறு பண்ணியிருந்தாங்க, பார்த்துருக்கோம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசினாங்க. ரெண்டாவது அவங்கள பற்றி பெருமைப்படுத்தியே ஆகணும்ன்ற இடத்துல நாங்கள் கஷ்டப்படும் போது வந்து உண்மையிலே கோவாவில் வந்து இப்போ யாருமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் நம்ம க்ரூஸ்லேருந்து கப்பலில் கப்பலில் பிரதர் அவங்க வந்து ஃபஸ்ட் நம்ம டிராவல் பிரதர் வந்து நியர்பை நம்ம ஃபஸ்ட்டு தங்கியிருந்த ரூம் பக்கத்தில் அவங்க பிரதர் இருக்காங்க. அவங்க நல்ல சேஃபாக கரெக்டாக கொண்டு வந்து திருப்பி நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே அவசர அவசரமாக எங்கேயோ போயிட்டு இருந்திருக்காங்க, அவசர அவசரமாக ஓடி வந்து எங்களை ஏர்போர்ட்டில் நாங்கள் வெளியில் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம், உடனே காரில் கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டுருந்தாங்க. ரூமில் விட்டதுக்கப்புறமும் பரவாயில்ல, கீழே வெயிட் பண்ணினா சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாதி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வராங்க. நான் கரெக்டாக கீழே போகிறேன்னு சாப்பிட்டு கொஞ்சம் தள்ளி போனோம், சாப்பாடு நல்லாயிருக்கும் உடுப்பி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. அதுக்கு என்ன கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு காருக்கு காசு வாங்க. ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் உண்மையிலே பெரிய மனசு தான். என்ன சார் நமக்கு வந்து அவங்க ஆமாம் இப்போவும் ரூமில் வந்து காலையில் 10 மணிக்கு வைக்கட்டுன்ட்டாங்க. அவங்க அத்தனைக்கு சொன்னாங்க, எனக்கு நான் தனி ரூம் இருக்குது, நான் வந்து வெளியே அவுட் சைடு கூட நான் போயிடுவேன், நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள் ரூமில். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பாப்பா இருக்கா, அங்கே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னென்னு தெரியல, அதனால் நீங்கள் ரூமில் இருங்க அப்படின்ட்டு திருப்பி காலையில் 10 மணிக்கு நீங்கள் வெக்கேட் பண்ணோடனே நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஃபுல் நம்பிக்கையாக இப்போ நம்ம கோவாவில் வந்து யாருன்னே தெரியாது, அவங்க நம்மளை நம்பும்போது கண்டிப்பாக நம்ம அவங்கள நம்பியே ஆகணும். அதனால் காலையிலே வந்து நம்ம அவங்க ரூமுக்கு போயிட்டு
அப்படி அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் போகிறோம். அவங்களே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட என்னம்மா இப்போ அவங்க வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா, நீங்கள் ஊருக்கு போன சென்னைக்கு போயிட்டு கூட அமௌண்ட் கையில் என்ன அனுப்பி விடுங்கன்னு கூட சொல்கிற வாய்ப்பு இருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கிழிச்சு அவங்க மூஞ்சில் போடுதுன்னு நீ உங்கள் அம்மா மூஞ்சில் போட்டுருக்கீங்க. ஏ சரிம்மா, கிளியம்மா கிளியம்மா, உனக்கு இல்லாத உரிமையா. இப்போ திருப்பி நம்ம நாளைக்கு உடனே ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம். திருப்பி நாளைக்கு பயணத்தை தொடரும். பாப்பா வந்து இன்னைக்கு தான் என்ஜாய், இந்த கோவா வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் என்ஜாய் பண்ணுற பற்றி. சரி ஓகே பாய். என்னை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி நாளைக்கு காலையில் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை கிளம்புவோம். இன்றைக்கி வந்து அதுவும் எங்கள் சித்தி வந்து இன்றைக்கி தான் எங்களை விட்டு பிரிஞ்சனால நான் அதுக்கு எப்படியாவது எனக்கு நைட்டாவது அங்கே போயிட்டு ஒரு சாமி கும்பிட்ணும். நம்ம சித்தி ஃபோட்டோஸ் தான் அவ்வளோ ஆசை இருக்கும். உனக்கு தொடங்க முடியும். இன்றைக்கி நைட் நம்ம 16ஆம் தேதி. நான் ஆல்ரெடி ஊருக்கு எப்போவுமே வருஷம் வருஷம் போகணும்னு ஆசைப்படுவேன். 2-3 வருஷமாக தடங்கலாச்சு. போன வருஷம் இருக்குது. போன வருஷம் பாப்பா, போன வருஷம் பாப்பா பிறந்தவொடனே போயிட்டணும். ஆமாம்மா, போன வருஷம் பாப்பா பிறந்து கரெக்டாக 4 நாள் தான் ஆச்சு, போயிட்டு வந்துட்டேன். ஆமாம் சுபன், ரெண்டாவது வருஷமும் போனோம். நம்ம ஃபேமிலியோட போயிருந்தோம். ஆமாம் ஆமாம், 2 வருஷம் சுபன் போனப்போ மிஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் ஃப்ளைட்டே வந்து நாங்கள் கோவா சுற்றணும்லாம் ஆசைப்படல. 14ஆம் தேதி ஃப்ளைட் நம்ம டிக்கெட் புக் பண்ணது தான், ஒரு நாள் டிலே ஆகி 15 ஆச்சு. திருப்பி 15 நம்ம ஓகே இருந்தால் கூட 15 நைட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கினோடனே அப்படி கிளம்பி போகணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். திருப்பி 16 ஆச்சு. 16 மண் போல போச்சு. நமக்கு இன்றைக்கி நாளை வந்து என்னம்மா பிளாக் டே டுடே அப்படிதான் நம்ம. சரி அது இன்னொன்று யோசிக்கும் போது, சரி சித்தி கூட இன்றைக்கி ஏதோ ஒரு தடங்களுக்கு நம்மளுக்கு தடங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிப்போம் விட்டுட்டோம். என்ன அனிஷா? சரி ஓகே, நாளைக்கு நாங்கள் ஜேர்னியை தொடர்றோம். டாட்டா பாய். அப்படி டாட்டா சொல்லிடு. பிளைன் கீஸ் கொடுத்துருமா? ஒரு பிளைன் கீஸ் கொடுமா? பிளைன் கீஸ் கொடுல, கிறுக்கு போயில. ஒரு பிளைன் கீஸ் கொடுமா? அவங்ககிட்ட ஏ பிளைன் கீஸ் காயகா அனுஷா, வந்தாலேருந்து இங்கிலீஷ் ஹிந்திலாம் பயங்கரம் பழகிருக்கேண்ணா, வெளுத்து விட்டுருணா. சரி நம்மகிட்ட பிளைன் கீஸ் மட்டும் கூட முடிச்சிருவோம். சரி ஓகே, அவளுக்கு இன்னைக்கு விளையாட்டு மூடில் ஆகிட்டா. டாட்டா பாய்.